கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மெசேஜ் ஆஃப் ஹோலினஸ் இன் ரிலேஷன் டு கிரைஸ்ட் கம்மிங் என்கிறதான ஆங்கில செய்தியின் தமிழாக்கம். கிறிஸ்துவின் வருகையோடு தொடர்புடைய பரிசுத்தத்தின் செய்தி. மத்தேயு 3:1-10 வரை. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார் கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தேவன் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத பாக்கியத்தோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. மல்கியா 4:5-6 என்கிற வார்த்தைகளின் நிறைவேறுதலை கண்ட சந்ததியாய் நாம் இருக்கிறோம். மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பால் மனித வரலாற்றில் வேறு எந்த தீர்க்கதரிசியும் ரூபகாரப்படுத்தாத அளவிற்கு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் வெகுவாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியுமான வில்லியம் பிரன்னாம் என்னப்பட்ட ஒரு மனிதனுக்குள் அந்த மல்கியா 4 வேத வாக்கியங்கள் நிறைவேறின என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய முதல் வருகையின் முன்னோடியாக இருந்தான் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவனுடைய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியனுமாகிய வில்லியம் பிரன்னாம் கர்த்தருடைய இரண்டாவது வருகையின் முன்னோடி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள ஓஹையோ நதிக்கரையில் காதுகளால் கேட்கக்கூடிய வானத்திலிருந்து பிறந்த ஒரு சத்தத்தினால் இது தெளிவாக கூறப்பட்டது. நமக்கு அனுப்பப்பட்ட வில்லியம் பிரன்னாம் என்கிற எலியா தீர்க்கதரிசியின் ஊழியமானது யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மல்கியா 4 இந்த கால கடைசி கால தீர்க்கதரிசிக்கு ஒப்படையாயிருக்கிறது. மேலும் இவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன் வரவேண்டியவராயிருக்கிறார். யோவான் ஸ்நானன் மல்கியா 3 அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன் அனுப்பப்பட வேண்டியவராயிருக்கிறார். சகோதரன் பிரன்னாமுடைய செய்தியும் யோவான் ஸ்நானனுடைய செய்தியும் இரண்டு கட்டங்களாய் இருந்தன. அதன் பேரில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரசங்கியே, அந்த இரண்டு கட்டங்கள் என்ன? அதாவது சகோதரன் பிரன்னாம் மற்றும் யோவான் ஸ்நானனுடைய செய்திகள் இரண்டு கட்டங்களாவன. 1, ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தின் செய்தியை பிரசங்கிப்பது. மேலும் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் செய்தியின் இரண்டாவது கட்டமாவது மேசியாவை அறிமுகப்படுத்துவது. ஓ, இது மிகவும் அருமையாயிருக்கிறது. வில்லியம் பிரன்னாமின் செய்திக்கு மாதிரியாயிருக்கிற யோவான் ஸ்நானனுடைய செய்தியானது இரண்டு கட்டமாயிருந்தது. முதல் கட்ட செய்தியானது ஒரு பரிசுத்தத்தின் செய்தியாயிருந்தது. இரண்டாவது கட்ட செய்தியானது மேசியாவை அறிமுகப்படுத்துவதாயிருந்தது. இரண்டு தீர்க்கதரிசிகளுமே தங்களுடைய ஊழியத்தை ஒரு எழுத்து பிசைக்காமல் நிறைவேற்றினர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பொருள்களின் பேரில் நான் அதிகமாய் முக்கியப்படுத்தி காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்தத்தின் செய்தியே மேசியாவின் அறிமுகத்தை குறித்து அல்ல, பரிசுத்தத்தின் செய்தியின் நோக்கத்தையும்
அவசியத்தையும் முக்கியத்தையும் முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டவே நான் இந்த பரிசுத்தத்தின் செய்தியின் பேரில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். மேலும் உங்களுடைய சுத்த சிந்தையை நான் இப்பொழுது கிண்டுவிடுகிறேன். அந்த பரிசுத்தத்தின் செய்தியின் நோக்கமும் அவசியமும் எபிரேயர் 12:14 அடங்கியிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அது மத்தேயு 5:5 பேசப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் மனுஷகுமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும் முன் உங்கள் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இவ்வுலகத்தில் தேவன் தன்னை மனிதரில் திரையிட்டுக் கொள்வதை நீங்கள் காண்பதை தவிர வேறு ஒரு வகையிலும் காண முடியாது. ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது, கண்டு ஜீவிக்க முடியாது. யோவான் ஸ்நானகரின் செய்தியின் நோக்கம் என்னவோ அதே நோக்கத்தை நமக்கு அருளப்பட்ட இந்த பரிசுத்தத்தின் செய்தியானது கொண்டிருக்கின்றது. தன் தகப்பனாகிய சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன் நடப்பான் என்று லூக்கா 1:17 எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த பரிசுத்தத்தின் செய்தி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை தவறவிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தவில்லை என்றால் நீங்கள் தேவனை தவறிவிடுவீர்கள். அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக அது இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய எலியா மூலமாய் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த முதல் கட்ட செய்தி நமக்கு மிகவும் அவசியம். இந்த பரிசுத்தத்தின் செய்தி மிக அவசியம். ஏனென்றால் சபையானது தாங்கள் நிர்வாணியாய், குருடராய், பரிதபிக்கப்படத்தக்கவராய், தரித்திரராய் இருப்பதை அறியாமல் கிறிஸ்துவை சபைக்கு வெளியே தள்ளிவிட்டனர். அதை குறித்து அவர்கள் அறிய கூடவில்லை. ஆகவே தான் யோவான் ஸ்நானகரின் நாட்களில் இந்த பரிசுத்தத்தின் செய்தி அவசியமாயிருந்தது. சபையானது பரிசுத்தத்தின் தராதரத்திலிருந்து விலகி இருந்தது. அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி சென்றிருந்தனர். யகோவா தேவனிடத்திலிருந்து விலகி சென்றிருந்தனர். எப்பொழுதெல்லாம் சபையானது அந்த நிலைமைக்கு சென்று தேவனை நிராகரித்தார்களோ அப்போதெல்லாம் தேவன் ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு செய்தியாளனையும் அனுப்புகிறார். இப்பரிசுத்த செய்தி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருப்பதன் காரணத்தால் அவரை வனாந்திரத்திலே ஒழித்து வைத்தார். ஏனென்றால் மக்கள் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை தவறுவிடுவார்களானால் தேவனையே தவறுவிடுவார்கள். ஆகவே இந்த யோவான் ஸ்நானகனை தேவன் 9 தெரிந்து கொண்டார். அவன் வனாந்திரத்திற்கு சென்றான். பிறகு சரியான நேரத்திலே யோவான் ஸ்நானகனிடத்தில் தேவனுடைய வார்த்தை வந்தது. அவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை, மது அருந்தியதில்லை, புகை பிடித்தது கிடையாது. 7 வில்லியம் பிரண்ணாமிற்கும் அதே விதமான அழைப்பு இருந்தது. 7 தேவன் வில்லியம் பிரண்ணாமை அழைத்து புகை பிடித்தல், குடிபழக்கம் மற்றும் ஒழுக்கக்கேடான பெண்களை பற்றி அவரை எச்சரித்தார். ஏனெனில் அவரது பரிசுத்த செய்தி மிகவும் முக்கியமானதாக இருந்தபடியால் தேவன் ஒரு பரிசுத்த மனிதரை அனுப்ப வேண்டியிருந்தது. அவர் பரிசுத்தத்தின் சரியான உதாரணத்தையும் நீதியின் சரியான உதாரணத்தையும் உலக காரியங்களிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்துவதற்கான சரியான உதாரணத்தையும் அனுப்ப வேண்டியதாயிருந்தது. அது அப்படியே யோவான் ஸ்நானகனை போன்றது. மேலும் நமது தீர்க்கதரிசி தன் வாழ்நாளில் ஒரு சிகரெட் கூட பிடித்ததில்லை. அவர் ஒருபோதும் விபச்சாரத்தில் அல்லது பிற பாலியல் ஒழுக்கக்கேட்டில் வாழ்ந்ததில்லை. அவர் ஒரு சிகரெட் கூட புகைத்ததில்லை. ஒரு தேவதூதன் அவரை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். அவரது பணி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. ஆகவே யோவான் ஸ்நானத்தில் வந்ததை போன்று இன்று வந்த இந்த பரிசுத்த செய்தி, இந்த நோக்கம் மக்களை ஆயத்தப்படுத்துவதாகும். அந்த பரிசுத்தத்தின் செய்தி இல்லையெனில் நீங்கள் மேசியாவை தவறவிடுவீர்கள். மத்தேயு 3 நாம் வாசித்த வேத வாக்கியங்களை பாருங்கள் சகோதரரே. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த முதல் செய்தியின் தன்மையை பாருங்கள். அவன் மனந்திரும்புதலை பிரசங்கித்தான். ஏனெனில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருந்தது. அவன் சரியான தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்து வேதம் உரைத்தது போல ஒரு கூட்ட மக்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தினான். ஓ, அது என்ன? அவன் இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். ஒருவேளை அவன் அந்த ஜனங்களின் இதயம், மனம், ஆவி ஆகியவற்றை ஆயத்தப்படுத்துவதற்கு முன் மேசியா வருவார் என்றால்
அவர்கள் மேசியாவை தவறுவிடுவார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய மகத்தான ஞானத்தினாலும் தம்முடைய மகத்தான திட்டத்தினாலும் அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். மேலும் அந்த தீர்க்கதரிசி கொண்டு வந்த செய்தியின் முதல் பகுதி பரிசுத்தத்தின் செய்தியாக இருந்தது. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. அந்த நாட்களில் ஜனங்கள் மேசியாவை காண வேண்டி இருந்ததால் அவர்கள் முதலாவது பரிசுத்தத்தின் தராதரத்திற்கு வர வேண்டும், பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்திற்கு வர வேண்டும். எனவே இந்த பரிசுத்தத்தின் செய்தி ஒரு சிறந்த அஸ்திபாரமாக இருந்தது. உண்மையாக மேசியாவை குறித்த வெளிப்பாட்டை பெறுவதற்கான மிகப்பெரிய அஸ்திபாரங்களில் ஒன்றாகும். எனவே சகோதரன் பிரண்ணாம் இன்று உலகிற்கு வந்தார். அவருடைய முதல் செய்தி யோவான் ஸ்நானகனை போன்றே ஒரு பரிசுத்தத்தின் செய்தியாகும். அதுவே ஒரு உறுதியான அஸ்திபாரமாயிருந்தது. பரிசுத்த செய்தியின் இந்த உறுதியான அஸ்திபாரம் மனம் திரும்புதலுடன் தொடங்கியது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் பரிசேயரையும் வேதபாரகரையும் கண்டித்தான். மேலும் அவர்கள் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொண்டு வரும்படி முறையிட்டான். வேறு வார்த்தையில் சொல்ல போனால் அவர்களின் வாழ்க்கையில் பரிசுத்தம் நிலைநாட்டப்படுவதை காண விரும்பினான். வெறுமனே நான் ஒரு கிறிஸ்தவ முறைப்படி ஞானஸ்நானம் பெற்றேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல என்றான். தான் பிரசங்கிக்கும் இந்த பரிசுத்தத்தின் செய்தி மனம் திரும்ப போகும் இந்த பிரசங்கிமார்களின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை அவன் பார்க்க விரும்பினான். ஓ, அது ஒரு பரிசுத்தத்தின் செய்தி அல்லவா? போர் சேவகர்கள் அவனிடம் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்கள் சம்பளம் உங்களுக்கு போதும் என்று இருங்கள் என்றான். பரிசுத்தத்தின் செய்தி, உங்களிடம் இரண்டு ஆடை இருந்தால் அடுத்தவருக்கு மற்றொன்றை கொடுங்கள் என்றான். பரிசுத்தம், நீதி. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய 6 மாத கால ஊழியத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? கர்த்தரை சந்திக்க ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். மேசியாவை சந்திக்க ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். எவ்வாறு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான்? ஒரு பரிசுத்த செய்தியினால், ஜனங்களின் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறதான பரிசுத்தத்தின் செய்தியின் மூலமாக. ஆகவே இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த தேவ மனிதன் வில்லியம் பிரண்ணாம் இன்றைக்கு தேவன் அவரை பூமிக்கு அனுப்பின பொழுது அவரும் பரிசுத்தத்தின் செய்தியுடன் வந்தார். அவர் சரியான ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மகத்தான ஸ்தாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்களுடைய இருதயத்தை ஒரு காரியத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அது என்னவென்றால், சற்று பிறகு அவர்களுக்கு மேசியாவை அறிமுகப்படுத்துவதுதான். இப்பொழுது இந்த பரிசுத்தத்தின் தராதரங்கள் எல்லாம் முற்றிலுமான அவசியம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன் இது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது? ஏன் இவைகள் முற்றிலுமான அவசியமாக இருக்கிறது? இந்த பரிசுத்தத்தின் தராதரங்கள், அது ஏன்? ஏனென்றால் இந்த பரிசுத்தத்தின் செய்தி பரிசுத்தத்தின் தராதரத்தை நிலைநாட்டுகிறது. அவர் வரும்பொழுது தெய்வீக வெளிப்பாட்டோடு மேசியாவை அடையாளம் காண ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த அது தேவனுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருந்தது. நமக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்தத்தின் தராதரத்திற்கு விரோதமாகவும் பாவத்திலும் உங்களால் வாழ முடியாது. உங்களால் பரிசுத்தத்தின் செய்திக்கு விரோதமாய் பிரசங்கிக்க முடியாது. அதை சபையில் நிலைநாட்ட முடியாது. மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிலைநாட்டி மேசியாவின் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதாக நம்ப முடியாது. இதுவே தேவனுடைய தராதரம், இதுவே தேவனுடைய திட்டம், மேலும் இதுவே தேவனுடைய தீர்மானம், இதுவே மனித வர்க்கத்தின் இருதயத்தை ஆயத்தப்படுத்த தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. மேலும் அவருடைய திட்டத்தில் பரிசுத்தத்தின் செய்தியை கொண்டு வர எலியாவின் ஆவி சம்பந்தப்படுகிறது. இது அவருடைய முதலாம் வருகைக்கு முன்பாகவும் நடந்தது. மேலும் அது மறுபடியும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரன் பிரண்ணாம் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவர் மேசியாவை அறிமுகப்படுத்தினார் என்று நான் நம்பிக்கையுள்ளவனாயிருக்கிறேன். மேலும் நாங்கள் உத்தமமாக விசுவாசிக்கிறோம். அது முத்திரைகளின் திறக்கப்படுதலின் பொழுது சம்பவித்தது. நான் தைரியமாக இந்த வாக்குமூலத்தை செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் தராதரம் நிலைநாட்டப்படாமல் வெளிப்பாட்டின் மூலம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய 2வது வருகையில் காண்பது முற்றிலும் கூடாத காரியமாய் இருக்கிறது. பரிசுத்தத்தின் செய்தியே தீர்மானமாய் இருந்தது. அதுவே தராதரமாய் இருந்தது. அது ஜனங்கள் தெய்வீக வெளிப்பாட்டோடு மேசியா முதல் முறை வந்த பொழுது அவரை கண்டுகொள்ள தேவனின் திட்டமாய் இருந்தது. அதுவே காரணமாய் இருந்தது. தேவன் வில்லியம் பிரண்ணாம் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பினதற்கும் அமெரிக்க தேசம் முழுவதும், மேலும் உலகம் முழுவதும் பரிசுத்தத்தின் செய்தியை கொண்டு வருவதற்கும் அதுவே காரணமாக இருந்தது. அவர்கள் அதை பார்த்து தேவனுடைய வருகையை புரிந்து கொள்வதற்கும் காரணமாக இருந்தது.
நாம் இப்பொழுது அதை சரியாக்க வேண்டும். சகோதரர்களே, இரண்டு விதமான செய்தி. ஒன்று சகோதரன் பிரன்னாம் எலியாவின் செய்தி, அது பரிசுத்தத்தின் செய்தியாயிருந்தது. அந்த பரிசுத்தத்தின் செய்தியானது மேசியாவின் வருகையை அடையாளம் கண்டுகொள்ள ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தது. நீங்கள் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை தாண்டி சென்று மேசியாவின் வெளிப்பாட்டையும் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதாக உரிமை கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்தத்தின் செய்திதான் முதலாவது, அதன் பிறகு இரண்டாவது மேசியாவை அறிமுகப்படுத்துதல். அதன் பிறகு அந்த பரிசுத்தத்தின் செய்திக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், மேசியா அங்கு திரும்பி வரும்பொழுது ஜனங்கள் அவரை கண்டுகொள்ள ஜனங்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதே. மேலும் இன்றைக்கும் அதே நோக்கம்தான் உள்ளது. ஆம், சகோதரன் பிரன்னாமின் பரிசுத்தத்தின் செய்தி மேசியா இன்றைக்கு வரும்பொழுது அவரை ஜனங்கள் காண ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதே. மேலும் அவர் முத்திரைகளின் திறக்கப்படுதலின் பொழுது வந்தார். இப்பொழுது நீங்கள் தர்க்கம் பண்ணுவீர்கள், போய் சகோதரன் பிரன்னாமிடம் கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடு கூட தொடர்புடைய பரிசுத்தத்தின் செய்தியே என்னுடைய ஊழியம். சகோதரன் பிரன்னாமுடைய பரிசுத்தத்தின் செய்தியை மாற்றி தாறுமாறாக்கி திருத்தி அலட்சியம் செய்து தாண்டி சென்று ஒத்துப்போய் அவிசுவாசித்து பின்பற்ற தவறி மேலும் அதே விதமாக கற்பிக்கிற எந்த மனிதனும் கிறிஸ்துவின் வருகையை தவறுவிடுவான். ஓ, நான் உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்தின பரிசுத்தத்தின் வெளிப்பாட்டின் நோக்கத்தை மாற்றுகிற எந்த மனிதனும், அவன் ஊழியக்காரனானாலும் எந்த ஆணானாலும் எந்த பெண்ணானாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய வருகையை தவறிவிடுவார்கள். அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஒரு மனிதன் பரிசுத்தத்தின் செய்தியை தாண்டி சென்று ஆனாலும் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதாகவும் மேலும் ஏழு இடிமுழக்கங்களை பிரசங்கிப்பதாகவும் உரிமை கோரிக்கொள்ள முடியாது. அது முற்றிலும் கூடாத காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகை ஏழு இடிமுழக்கங்களின் கீழ் உள்ளது. அது முற்றிலும் அவர்களால் கூடாத காரியம். ஏழு இடிமுழக்கத்தை பிரசங்கிக்கிற எந்த மனிதனும் பரிசுத்தத்தின் செய்தியை பெரிதாக்கி கூறுவான். ஏனென்றால் அந்த பிரசங்கி மக்களுக்கு வரப்போகிற மேசியாவின் வெளிப்பாட்டை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அவன் மக்களுடைய இருதயத்தை பரிசுத்தத்தின் செய்தி மூலம் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே மேசியாவின் வெளிப்பாட்டை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பரிசுத்தத்தின் செய்தி அதை அவன் முக்கியப்படுத்துவான். ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் இன்றைக்கு பரிசுத்தத்தின் செய்தியை மாற்றவே மாட்டான். அவன் அந்த செய்தியின் அவன் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை தாறுமாறாக்க மாட்டான். அவன் அதை திருத்த முயற்சிக்க மாட்டான். அவன் அதை அசட்டையும் பண்ண மாட்டான். அவன் அதை தாண்டி செல்ல மாட்டான். அவன் மற்றவர்களோடு ஒத்து போக மாட்டான். அவன் அவிசுவாசிக்க மாட்டான். அவன் அதை பயிற்சி செய்ய தவறமாட்டான். அவ்விதமாக யாராவது எந்த மனிதனாவது செய்வானானால் அவன் கிறிஸ்துவின் வருகையை தவறவிட்டான். மேலும் மனுஷகுமாரின் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதான அவருடைய உரிமை கோருதல் பொய்யாக உள்ளது. ஏழு இடிமுழக்கங்களின் அவனுடைய உரிமை கோருதல் பொய்யாக இருக்கிறது. இரண்டுமே ஒன்றாக செல்ல வேண்டும். முதலாவது பரிசுத்தத்தின் செய்தி, அதற்கு பிறகு கர்த்தருடைய வருகை. அந்த ஏழு இடி முழக்கங்கள் கர்த்தருடைய வருகையை பெற்றிருக்கிறது. பரிசுத்தத்தின் செய்தியானது கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி ஏழு இடி முழக்கங்களின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்டது. எந்த மனிதனும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை கொண்டுள்ள ஏழு இடி முழக்கங்களின் செய்தியை உரிமை கோரி பரிசுத்தத்தின் செய்தியை பின்பற்றாத எந்த மனுஷனும், சபையாரிடத்தில் பரிசுத்தத்தை நிலைநாட்டாத எந்த ஒரு மனுஷனும் கள்ள தீர்க்கதரிசியாயிருக்கிறான். அவன் ஒரு பொய்யன். மேலும் அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். இந்த பரிசுத்தத்தின் செய்தியானது எலியாவின் ஊழியத்தால் அனுப்பப்பட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை தெய்வீக வெளிப்பாட்டோடு காண தேவனுடைய ஜனங்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்தத்தான். மேலும் இந்த வாக்குமூலத்தை தைரியமாக செய்கிறேன். அதாவது இது மாற்ற முடியாதது. சகோதரன் வில்லியம் பிரன்னாமின் பரிசுத்தத்தின் செய்தியானது ஒருபோதும் மாற்ற முடியாதது. நீங்கள் யார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. எவ்வளவு வெளிப்பாட்டை உரிமை கோரினாலும் சரி, நீங்கள் தீர்க்கதரிசியுடன் எவ்வளவு நெருங்கிய நண்பராயிருந்தாலும் சரி, நீங்கள் தீர்க்கதரிசியுடைய மகனாயிருந்தாலும் சரி, மகளாயிருந்தாலும் சரி, சகோதரனாயிருந்தாலும் சரி,
சகோதரியாக இருந்தாலும் சரி. கலாத்தியர் 1:8-9 அடிப்படையில் உங்களுக்கு பரிசுத்தத்தின் செய்தியை மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்காக பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று வேதம் உரைக்கிறது. என் சகோதரரே, வில்லியம் பிரன்னாமின் பரிசுத்தத்தின் செய்தியை மாற்ற முயற்சிக்கிற எந்த மனிதனும் அவன் சபிக்கப்படுவதாக. ஆமேன். அது மாற்ற முடியாதது. ஓ பிரியமானவர்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது எளிமையான ஒரு செய்தி. நான் சொல்லுகிறேன், முதலாவது பரிசுத்தத்தின் செய்தி, அதற்கு பிறகு நீங்கள் மேசியாவை காண முடியும். உங்களால் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை தாண்டி சென்று அதை தாறுமாறாக்கியோ, அதை மாற்றியமைத்தோ, அல்லது அதை புதுப்பித்தோ, அல்லது அதை கெடுத்தோ, அதே நேரத்தில் மேசியாவின் வெளிப்பாட்டை கண்டேன் என்று உரிமை கோர முடியாது. நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு மேலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். நான் நிலைநாட்டின காரியத்தின் எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் வரலாற்றில் உள்ளது. சபையை அந்த பரிசுத்தத்தின் தராதரத்திற்கு திரும்ப கொண்டு வரும்படி தேவன் ஒரு யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். சிலர் அவனுக்கு செவி கொடுத்தார்கள், ஆனால் பெரும்பாலானோர் அவனுடைய பரிசுத்தத்தின் செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. யோவான் ஸ்நானகரனின் பரிசுத்தத்தின் செய்தியை கேட்க மறுத்தவர்கள் மேசியாவை அன்று தவறவிட்டனர். அவர்கள் அவருடைய ஸ்தாபனங்களில் மிகவும் மகத்தானவர்களாய் இருந்தனர். அவர்கள் மிகவும் மகத்தான பரிசேயரும் வேதகாரகருமாய் இருந்தார்கள். காட்டிலிருந்து வந்த ஒரு வனசஞ்சாரிக்கு செவி கொடுக்க அவர்கள் அந்த காலத்தில் அதிகம் கற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவருடைய பரிசுத்தத்தின் செய்தியை புறக்கணித்தார்கள். மேலும் மேசியாவை காணவும் தவறினார்கள். அவர்கள் மேசியாவை தவறவிட்ட பொழுது அவரை பெயர் சபூல் என்று நிந்தித்தார்கள். பிசாசுகளின் தலைவர் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அவருடைய பரிசுத்தத்தின் செய்திக்கு செவி கொடுத்திருந்தார்களானால் அவர்கள் மேசியாவை மேசியா என்று அடையாளம் கண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களோ நீ பெயர் சபூல் என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தத்தின் செய்தியை புறக்கணித்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவனிடத்தில் வந்தபோது யோர்தான் நதி அண்டையில் யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்து அவன் எச்சரிக்கை விடுத்தது இதுதான். அவன் சொன்னான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் என்றான். ஆம், அவர்கள் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனென்றால் யோர்தான் நதி அண்டையில் யோவான் ஸ்நானகரின் செய்திக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகவே மேசியா வந்த பொழுதும் யோவான் ஸ்நானகன் மேசியாவை அறிமுகப்படுத்தினார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மேசியாவை அடையாளம் கண்டு அவரை பின்பற்றினார்கள். ஆம், அவர் மாம்ச சரீரத்தில் திரையிட்டுக் கொண்டிருந்தார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் மேசியாவை அடையாளம் கண்டு அவரை பின்பற்றினார்கள். ஆம், அவர் மாம்ச சரீரத்தில் திரையிட்டுக் கொண்டிருந்தார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். மனுஷகுமாரனாக வெளிப்பட்டவர், அவரை தெய்வீக வெளிப்பாட்டின் மூலம் தான் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். மற்ற அநேகர் அவரை கண்டும் அவரது கண்கள் மாம்சீக கண்களின் மூலம் அவரை காண்பது வெளிப்பாட்டை தராது. அநேக கண்கள் அவரை கண்டது, ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை கண்டது, ஆனால் மாம்சீக கண்களின் மூலம் அவரை காண்பது எந்த ஒரு வெளிப்பாட்டையும் தராது. கர்த்தருடைய இரண்டாம் வருகையை தெய்வீக வெளிப்பாட்டோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், ஆகவேதான் அங்கே 1000 பேர் நின்று கொண்டிருந்தார்கள், ஆனால் வெறும் கைப்பிடி அளவு மக்களே அவரை பின்பற்றினார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை தெய்வீக வெளிப்பாட்டோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகனின் செய்தியை போன்று வில்லியம் பிரன்னாமின் பரிசுத்தத்தின் செய்தியை கேட்க தவறுகிறவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை வெளிப்பாட்டை பெற்றிருக்க மாட்டார்கள். அந்த பரிசேயர்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகனின் செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே மேசியா வந்தபொழுது அவரை பெயல் சபூல் என்று அழைத்தார்கள். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்வார்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறதான மக்களை நிந்திப்பார்கள். மனுஷகுமாரனின் ஊழியத்தை அவர்கள் நிந்திப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிந்திப்பார்கள். அதாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அதுதான் மனுஷகுமாரன். அங்கே எப்படி ஒரு கூட்ட மக்கள் அதை தவறவிட்டார்களோ, அதே போல் மறுபடியும் அவர்கள் அதை தவறவிடப் போகிறார்கள். ஓ ஆம், அவர்கள் மேசியாவை என்ன செய்தார்கள்? அவர்கள் அவரை தவறவிட்ட பொழுது, பரிசுத்தத்தின் செய்தியை அவர்கள் புறக்கணித்த பொழுது,
அவரை நிந்தித்த பொழுதும், மேலும் அவரை பெயர் சபூல் என்று அழைத்த பொழுதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஏன்? ஏதேன் தோட்டத்திலிருந்து 4000 வருடமாக காத்து கொண்டிருந்த தங்கள் சொந்த மேசியா அவரை சிலுவையில் அறைய அவர்களால் எப்படி முடிந்தது? ஏனென்றால் அவர்கள் யோவான் ஸ்நானகனின் பரிசுத்தத்தின் செய்தியை தவறவிட்டார்கள். தேவன் அவருடைய கிருபையின் மூலமாக கர்த்தருக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்த எலியாவின் ஆவியை அனுப்பினார். அவர்கள் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் அதிகம் அறிந்தவர்களாயிருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் அங்கே அந்த நேரத்தில் வரும்பொழுது அவர்கள் அதிகம் அறிந்தவர்களாயும் போதிக்கப்பட்டவர்களாயும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல் வில்லியம் பிரன்னாம் ஒரு முரட்டாட்டமான வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அந்த தேசம் அமெரிக்கா. அறிவு சார்ந்த ராட்சதர்கள், பெரிய மூளைகள், புத்திசாலிகள். வில்லியம் பிரன்னாம் பெற்றிருந்த வேலை எவ்வளவு கடினமானது என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வில்லியம் பிரன்னாம் ஒரு முரட்டாட்டமான வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அவர் ஒரு முரட்டாட்டமான தேசத்திற்கும் அனுப்பப்பட்டார், அமெரிக்க ஐக்கிய தேசம். மேலும் அவர் ஒரு முரட்டாட்டமான சந்ததிக்கு அனுப்பப்பட்டார். நோவாவின் நாட்களில் இருந்தது ஒரு சந்ததி, அது போல ஒரு சந்ததி. அதோடு சோதோம் குமராவின் சந்ததி இணைந்தது போல ஒரு சந்ததி. வில்லியம் பிரன்னாம் என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதனுடைய உழைப்பை உங்களால் பார்க்க முடிகிறதா? எலியாவின் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய உழைப்பை உங்களால் பார்க்க முடிகிறதா? பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இவர் யோவான் ஸ்நானனை போல் இவர் ஒரே தேசத்திற்கு மாத்திரம் அனுப்பப்படவில்லை, மிகவும் முரட்டாட்டமான ஒரு தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். ஒரு சந்ததிக்கு, ஒரு உலகளாவிய தீர்க்கதரிசியாக இவர் அனுப்பப்பட்டார். பரிசுத்தமில்லாத மக்களின் ஒரு சந்ததிக்கும், தேவனற்ற ஜனங்களின் ஒரு சந்ததிக்கும், தாறுமாறாக்கப்பட்ட ஜனங்களின் ஒரு சந்ததிக்கும், முறைகேடான கெட்டுப்போன கேவலமான ஒரு சந்ததிக்கும் அவர் அனுப்பப்பட்டார். பாலியல் முறைகேடு நிறைந்த ஒரு தீமையான விபச்சாரமான சந்ததி இது. இந்த முழு உலகத்திற்கு எதிராக இந்த மனிதன் பெற்றிருந்த வேலையை உங்களால் மதிப்பிட முடியுமா? இப்பொழுது ஒரு விசை, தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து ஒரு சிறிய தேசத்திற்கு அனுப்பினார். அவர் சொன்னார், எசேக்கியேல், நான் உன்னை ஒரு கலக வீட்டாருக்கு அனுப்ப ஒரே ஒரு வழி, உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போலாக்கி கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கி நான் உன்னை இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் கலக வீட்டாருக்கு அனுப்ப முடியும். தேவன் விசேஷித்த விதமாக எசேக்கியேலை அபிஷேகம் செய்து அவன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போல தருகிறார். அது என்னவென்றால், தேவன் எசேக்கியேலின் வாழ்க்கையில் உற்சாகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்தார். அவனை கதாநாயகனாக ஆசீர்வதித்தார். ஓ, அதே விதமாக தான் வில்லியம் பிரன்னாமியும் இந்த புரட்டாட்டமான சந்ததியாரை சந்திக்க அனுப்பினார். சகோதரன் பிரன்னாம் வீராதி வீரனாக இருந்தார். அவருடைய நெற்றியும் வஜ்ரக்கல்லை போலவும் கண்மலையை பார்க்கிலும் கெட்டினதுமாயிருந்தது. இந்த முரட்டாட்டமான சந்ததியை சந்திக்கும்படியாய் ஒரு முரட்டாட்டமான சந்ததியை சபை சந்திக்கவும், முரட்டாட்டமான ஜனங்களை சந்திக்கவுமே ஒரு சபை கூடத்தில் 2-3 முரட்டாட்டமான மனுஷரே ஒரு ஊழியக்காரனுக்கு மிகவும் கடினமான காரியம். இதில் ஒரே ஒரு மனிதனாக உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான முரட்டாட்டமான ஜனங்களை சந்திப்பது எவ்வளவு அதிகம்! ஓ, நினைத்து பாருங்கள். இந்த முழு உலகத்தையும் சந்திக்கவும் மற்றும் பிரசங்க பீடத்திற்கு பின்பாக நின்று எல்லா மூளை அறிவு சார்ந்த ராட்சதர்களை சந்திக்கவும் தேவன் எலியா தீர்க்கதரிசியை விசேஷித்த விதமாக ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிருந்தது. எலியா தீர்க்கதரிசிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வில்லியம் பிரன்னாமை உற்சாகத்தோடும் பலத்தோடும் தைரியத்தோடும் அவரை அபிஷேகம் செய்திருக்கிறார். எலியாவின் ஆவியால் அவரை அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த முழு உலகத்திற்கும் எதிராக அவர் மட்டும் தனி ஆளாய் தனிமையாய் அவர் வீராதி வீரனாயிருந்தார். நான் அந்த தீர்க்கதரிசியை நேசிக்கிறேன். ஓ பிரியமானவர்களே, அந்த மனிதனுடைய தைரியத்தை நாம் மதிப்பிட முயற்சி செய்வோம். அது இயற்கைக்கு மேற்பட்ட துணிச்சல், அது இயற்கைக்கு மேற்பட்ட வீரம். இது சோதோம் குமராவிலும் இந்த எல்லா தேசங்களிலும் இருக்கும் எல்லா காம வெறியர்களையும் சந்திக்கவும் எல்லா ராஜாக்களையும் எல்லா அரசர்களையும் எதிர்க்க அந்த மனிதன் மேல் இருந்த ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு ஆவி. சோதோம் குமராவின் பாலியல் துன்பங்களுக்கு எதிராக வரவும், இந்த அமெரிக்க போன்ற தேசத்தை சந்திக்கவும், அந்த ஹாலிவுட் ஆவியை சந்திக்கவும் தேவன் வில்லியம் பிரன்னாமோடு இருந்தார். ஆமேன். இது இன்னும் அதிகமாக நிரூபிக்கிறது, கர்த்தருடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவர் உண்மையான பரிசுத்தத்தின் செய்தியோடு அனுப்பப்பட்ட எலியா என்று. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனித வரலாற்றில் யாரும் பிரசங்கிக்காத விதத்தில் வில்லியம் பிரன்னாம் பரிசுத்தம் இல்லாமையை எதிர்த்து பிரசங்கித்தார். வேதாகம பக்கங்களில் இருந்த எந்த பிரசங்கிகளை காட்டிலும் பரிசுத்தம் இல்லாமையை எதிர்த்து அதிகம் பிரசங்கித்தவர் இந்த மனிதன் மாத்திரமே.
வில்லியம் பிரன்னாம் என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதனைப் போல மனித குலத்தின் தாறுமாறுகளுக்கும் பாவத்துக்கும் தீமைக்கும் கேட்டிற்கும் எதிராக வந்த எந்த பிரசங்கியும் எந்த தீர்க்கதரிசியும் எந்த ஆசாரியனுக்குமான பதிவு வேதத்திலே இல்லை. ஏன்? ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து உச்சக்கட்டமாக உலகத்தின் வரலாற்றை புரட்டி போடுகிற நம்முடைய காலம் வரைக்கும் பாவமானது இப்பொழுது வானத்தை எட்டும் அளவுக்கு குவிந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதன் ஜீவித்தார். வில்லியம் பிரன்னாம் என்கிற அந்த மனிதன் ஜீவித்தார். பாவமானது பிரன்னாமின் காலத்திலிருந்து 1965 மேலும் வளர்ந்து இன்று வரை மகத்துவமாக அது வளர்ந்திருக்கிறது என்று நினைக்கவில்லையா என் சகோதரனே? ஓ என் சகோதரியே, இதை கொஞ்சம் நினைவுபடுத்திப்பார். வில்லியம் பிரன்னாம் அவர் இருந்த வரைக்கும் கேட்டிராததும் கண்டனம் செய்ததுமான பாவம் இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா? கடைசி கால மனவாட்டி எந்த அளவுக்கு அபிஷேகப்பட வேண்டும், கடைசி கால மனவாட்டி சிங்கத்தின் அபிஷேகத்தின் கீழாக வந்து கர்ஷிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை பிள்ளைகளே. பிரசங்க பீடத்திலிருந்து படுக்கை அறை வரைக்கும் ஆணும் பெண்ணும் செய்கிற எல்லா தவறான செய்கைகளையும் குறித்து அவர் கடிந்து கொண்டார். அவர்களை சிக்ஷித்தார், கண்டனம் செய்தார். சோதோமின் சூழ்ச்சிகளை குறித்து அவருடைய போதனைகள், அவருடைய கண்டனங்கள், அவருடைய கடிந்து கொள்ளுதல், அதைத்தான் நீங்கள் இன்னும் மீதியான செய்திகளில் கேட்கப் போகிறீர்கள். சோதோமின் உடைகள், சோதோமின் விளையாட்டுகள், சோதோமின் கேடுகள், ஓ தேவ வசனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட அவருடைய சொந்த போதகத்தையும் அவருடைய சொந்த வார்த்தையின் மூலமாக கேட்பீர்கள். நீங்கள் அவரை பரிசுத்தத்தின் செய்தியை திரும்ப அளிப்பதை கேட்பீர்கள். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்தின் செய்தியை பிரசங்கித்தும் நிலைநாட்டியும் இருக்கிறார். அவர் அப்போஸ்தலர் பவுலை போலவும் அப்போஸ்தலர் பேதுருவை போலவும் மேலும் மற்ற அப்போஸ்தலரை போலவும் அவர் தராதரத்தை நிலைநாட்டி இருக்கிறார். அதே அஸ்திவாரத்தின் மேலாக கட்டப்பட்டிருக்கிறார். பிரதான மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேலும் அப்போஸ்தலரின் அஸ்திவாரத்தின் மேலும் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னே ஒரு மனிதன், வேத வசனத்திற்கு புறம்பாக மனிதர்கள் அவரை ஏன் தொழுது கொண்டார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் நாம் வில்லியம் பிரன்னாமை தொழுவதில்லை, நாம் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்தத்தின் செய்தியை வெளியே காண்பிப்பதில் தேவனுடைய தீர்க்கதரிசி ஏன் பயமற்று இருந்தார்? அவர் பெண்களிடம் போராடுவதிலும் ஹாலிவுட்டிடம் போராடுவதிலும் அமெரிக்காவோடு போராடுவதிலும் அவர் ஏன் அவ்வளவு அவசரமாயிருந்தார்? அவர் ஏன் அவசரப்பட வேண்டியதாயிருந்தது? இன்றிரவு உங்களிடம் நான் போதிக்கிற காரியத்தை சகோதரன் பிரன்னாம் அறிந்திருந்தார். அதாவது, பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனிதனும் தெய்வீக வெளிப்பாட்டோடு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை, அவருடைய நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை எவ்வாறு அறிந்திருந்தானோ அதே போல் தன்னுடைய நோக்கத்தை சகோதரன் பிரன்னாம் அறிந்திருந்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் வருகையை மக்கள் அடையாளம் கொள்ளும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்த வந்தாம். அதே விதமாக சகோதரன் பிரன்னாமும் தன்னுடைய ஊழியத்தை அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் இந்த செய்தியை நிலைநாட்ட தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கையில் போட்டுவிட்டார். சகோதரன் பிரன்னாம் நிலைநாட்டின பரிசுத்தத்தின் செய்தியை கிழித்தெறிவது சிறிய காரியமா? ஓ சகோதரனே, சகோதரியே, சிந்தித்துப்பார். அப்படி செய்வது எலியா தீர்க்கதரிசியின் முகத்திலும் அவர் செய்த எல்லா பிரயாசத்தை காரி துப்புவது போலாகும். இந்த சந்ததி அதற்கு கணக்கு செலுத்த வேண்டும். ஆம் பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனிதனும் மனுஷகுமாரின் வெளிப்பாட்டை பெற்றிருக்க முடியாது என்று சகோதரன் பிரன்னாம் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிந்திருந்தார். அவர்களுக்கு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வெளிப்பாட்டை பெற்றிருக்க முடியாது என்று நன்றாகவே அவர் அறிந்திருந்தார். ஆவியின் வரங்களை அவர் பெற்றிருக்க முடியாது என்று நன்றாகவே அவர் அறிந்திருந்தார். சபையிலும் மக்களின் வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தின் செய்தி நிலைநாட்டப்படாத வரைக்கும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் இன்னொரு ஊற்றப்படுதலை பெற முடியாது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் ஏன் சொன்னான்? தேவனுடைய ராஜ்யமே பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலாயிருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் அவர் என்ன சொன்னான் என்றால், உங்கள் ஜீவியத்தை சுத்தப்படுத்துங்கள், உங்கள் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துங்கள், பரிசுத்தத்தின் செய்தியில் நிலைநாட்டப்பட்டிருங்கள், இல்லை என்றால் ஊற்றப்படுதலை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், மேலும் கிறிஸ்துவின் வருகையும் காண மாட்டீர்கள். எந்த மனிதனாலும் பரிசுத்தத்தின் செய்தியை தாண்டி செல்ல முடியாது, அதில் சிறிதளவு கூட முடியாது. வேதாகமத்தில் இருக்கும் ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு தலைப்பும் வில்லியம் பிரன்னாமால் வகிக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தத்தின் தராதரமும் அதை தாண்டி செல்ல எந்த மனிதனும் இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு நெருங்கியவராயிருந்தீர்கள் என்பது காரியமே அல்ல. நீங்கள் அவரது மனைவியாயிருக்கலாம், நீங்கள் அவருடைய மகனாயிருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
நீங்கள் நிச்சயமாக பரிசுத்தத்தின் செய்திக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டீர்கள். அவர் அறிந்திருந்தார், பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனிதனும் தேவனை காண முடியாது என்று. அந்த வரங்களை அவர்கள் பெற முடியாது என்று அறிந்திருந்தார். அந்த அறிவு மேதாவிகள் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சகோதரன் பிரண்ணாம், அந்த பெண்களை ஏன் தனியாக விடக்கூடாது என்றார்கள். அவர்கள் அந்த பெண்களுடைய ஆடையை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் கத்துவதை விட அவர்களுக்கு ஆவியின் வரத்தை எப்படி பெற வேண்டும் என்று நீங்கள் ஏன் போதிக்க கூடாது என்றார்கள். அதற்கு எலியா சொன்னார், அடிப்படையான ஆஇ அறியாதவர்களுக்கு நான் எப்படி அல்ஜீபரா கற்றுக் கொடுக்க முடியும் என்றார். பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு முன்பாகவும் வரங்களின் ரூபகாரப்படுத்துவதற்கு முன்பாகவும் நீங்கள் முதலாவது நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டியது ஆஇ என்னும் அடிப்படை பரிசுத்தத்தின் செய்தியில்தான். மேற்கோளை வாசிக்கிறேன், கேளுங்கள், கவனியுங்கள். கடைசி கால செய்தியாளன் அவனுடைய வேலையானது மணவாளனுக்கு மணவாட்டியை பரிசுத்தவான்களை ஆயத்தம் செய்வதாகும். அதுதான் அவனுடைய செய்தியாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் ஏபிசி கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் பின்னர் நீங்கள் அல்ஜீவரா கணிதத்தை கற்க ஏதுவாயிருக்கும் அல்லவா? புறம்பேயுள்ள இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது மாத்திரமே அவைகள் அவர்களுக்கு வெளிப்படும். சாயங்கால தூதன் என்கிற செய்தி 1963 வருடம். நிச்சயமாக அவர் 7 இடிமுழக்கங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படும் பொழுது அதை புரிந்து கொள்ள நீங்கள் ஏபிசியை கற்றிருக்க வேண்டும் என்றார். இதை பல வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் நீங்கள் அடிப்படையான ஆஇஇ அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பின்னர் எப்படி நீங்கள் அல்ஜிபிராவை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கேட்டார். இதனுடைய தீவிரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பிள்ளைகளே. மல்கியா 4 சொல்லுகிற விதமாக, அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிறவர்களும் நிறைந்த மிகவும் முரட்டாட்டமான சந்ததியாருக்கு அவர் அனுப்பப்பட்டார். அமெரிக்காவில் ஹாலிவுட் உருவாக்கிய சோதோம் குமராவின் சந்ததியாருடன் அவர் இடைப்பட்டார். எல்லா திரைப்பட நட்சத்திரங்களுக்கு எதிராக அவர் போராடினார். ஹாலிவுடின் எல்லா பாலியல் தாறுமாறுகளுக்கும் எதிராகவும் மற்ற உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும், பெண் புணர்ச்சிக்கும், ஓரின சேர்க்கைக்கும், ஆண் புணர்ச்சிக்கும் எதிராக அவர் போராடினார். அவர் மத உலகத்தால் வெறுக்கப்பட்டார். பக்தி மார்க்கத்தின் சுவிசேஷகரால் அசட்டை பண்ணப்பட்டார். பாசான் தேசத்து பலத்த எருதுகளிடம் போராடி மேற்கொண்டார். இதுதான் நம்முடைய எலியா தீர்க்கதரிசி. லீபனோனின் கேதுருக்களையும் பாசானின் கருவாலி மரங்களையும் வெட்டி வீழ்த்தினார். இந்த மகத்தான மனிதர்களையும் அவர்களது எச்சரிக்கையும் அவர் செவி கொடுக்க மறுத்தார். ஒரு விசை அவர்கள் அவரிடம் வந்து, சகோதரன் பிரண்ணாமே, பெண்களின் இந்த காரியங்களை எதிர்த்து பிரசங்கிப்பதன் காரணமாக உங்கள் மேல் பிசாசின் ஆவி இருக்கிறது என்றார்கள். ஓ, நினைத்து பாருங்கள் என் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே. இன்னொரு வார்த்தையில் அவர்கள் பரிசுத்தத்தின் செய்தியை குறித்து சொல்கிறார்கள். அவர்கள், நாங்கள் உங்கள் மேல் கைகளை வைத்து அந்த ஆவியை விரட்டுகிறோம் என்றார்கள். ஓ, சற்று சிந்தித்து பாருங்கள். வஜ்ரத்தை போல கெட்டியான நெற்றியை உடைய எலியா தீர்க்கதரிசி, அதை எப்பொழுதும் செய்யாதீர்கள், அது என் மேலே இருக்கட்டும் ஓ என்றார். ஆம், மேலும் நான் சொல்லுகிறேன், அந்த ஆவியை எங்கள் மேல் இருக்கட்டும், விட்டுவிடுங்கள். பெத்தேலின் பிரசங்கிகள் மேலும் அந்த ஆவி இருக்கட்டும், நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். அந்த வேலைக்காக நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த பரிசுத்தத்தின் தராதரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். இங்கே பெண்கள் சரியாக உடைபடுத்துகிறார்கள். இங்கே ஆண்கள் சரியாக நடந்து கொள்கிறார்கள். நாங்கள் விபச்சாரத்தை ஆதரிப்பதில்லை. நாங்கள் வேசித்தனத்தை ஆதரிப்பதில்லை. எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இன்னொரு ஊற்றப்படுதலுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆம், வில்லியம் பிரண்ணாம் போராடி மேற்கொண்டார். மேலும் நாமும் போராடி மேற்கொள்வோம். சகோதரன் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினான். ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னார். நம்முடைய ஓட்டமும் இந்நாட்களில் ஒன்றில் முடிவடை போகிறது. ஆம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிப்போம். ஆமேன், ஆமேன்.